நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட இதில் ஒரு 10 வீடியோக்கு மேலே நாங்கள் வந்து போட்டுட்டோம். இந்த வீடியோவில் தமிழர் இன வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, சில பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப சூப்பராக அதை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வரலாறு முக்கியம் அப்படின்றதுக்கு அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த வரலாற்றை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலாறு ஏன் முக்கியம் அப்படின்றதுக்காக 2-3 கோட்டிங்ஸை அவங்க வந்து சொல்கிறாங்க. வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது. இது வந்து லெலினுடைய கூற்று. அதன் பிறகு வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. இது அம்பேத்கர் அவர்களுடைய கூற்று. வரலாறு அப்படின்றது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஒரு ஏடு இல்லை, நிகழ்காலத்துக்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் அப்படின்னு ஹிட்லர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மூணுத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க. அதுக்கப்புறமாக பிரபாகரன் அவர்களுடைய கூற்று, வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 மேற்கோள்களை அவங்க வந்து காட்டுறாங்க. வரலாறு ஏன் முக்கியம் அப்படின்னா, வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியும். வரலாறு தெரிஞ்சால் தான் நம்ம எப்படி வீழ்ந்தோம் அப்படின்னு தெரியும். நம்மளை யார் வீழ்த்தினாங்க அப்படின்றதும் தெரியும். ஸோ வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தமிழர் இன வரலாற்றை எப்படி அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா, ஸோ தமிழர் இன முன்னோர்கள், இப்போ தமிழ் இனத்துக்காக பாடுபட்டவர்கள், தமிழ் இனத்திற்காக போராடியவர்கள், தமிழ் இனத்திற்காக பெருமை சேர்த்தவர்கள் அப்படின்னு தமிழ் இன முன்னோர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா. இப்போ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதுக்கப்புறமாக வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதிருவர், அதுக்கப்புறமாக சுந்தரலிங்கனார், அழகு முத்துப்போன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாரதிதாசன், பாரதியார், இந்த மாதிரி நிறைய தமிழ் முன்னோர்கள் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் பாடுபட்டு உயிர் நீத்தவர்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய வரலாற்றெல்லாம் பாடப்புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வரலாற்றை நாங்கள் பாடப்புத்தகத்தில் கொண்டு வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதன் மூலமாக அந்த வரலாற்றை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ இதில் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு நிறைய படிப்பு ஆர்வம்லாம் படிச்சிருக்கேன் காலேஜ் வரைக்கும். ஆனாலும் கூட இப்போ நான் சொன்னேன், இப்போ வந்து எனக்கு அழகு முத்துக்கோன் பற்றியோ, வேலுநாச்சியார் பற்றியோ, தீரன் சின்னமலை பற்றியோ, இல்லைனா வந்து ராஜராஜ சோழன் பற்றியோ, ராஜேந்திர சோழன் பற்றியோ, வேலுநாச்சியார் பற்றியோ, பூலித்தேவன் பற்றியோ, இவங்கள பற்றிலாம் நான் வந்து புக்கில் படித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கங்கே இருக்கலாம், பட் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. இவங்களெல்லாம் எனக்கு அறிமுகமும் கிடையாது. இவங்க எல்லோரையுமே நான் தெரிந்து கொண்டது அப்படின்றது சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்ட பிறகு தான். ஸோ இவங்களை பற்றிலாம் இவர் பேசுகிறாரு, இவங்களாம் யார் அப்படின்னு அதுக்கப்புறமாக தான் நான் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துருக்குறேன்னே கண்டி. அதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. ஒருவேளை புத்தகத்தில் இருந்திருக்கலாம், நான் வந்து படித்ததில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸில் நிறைய பேர் அதோட ஹிஸ்ட்ரிலாம் நான் பார்த்துருக்குறேன். நான் படிக்கிற காலத்தில் அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஸோ இவங்க எல்லோரையுமே நான் தெரிந்து கொண்டது அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய பேச்சு கேட்டு தான். ஸோ அதை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தமிழர் இன வரலாறு, அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு அவங்க வந்து கடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த மாதிரினா புத்தகத்தின் வழியாக. ஸோ தமிழ் இனத்துக்காக யார் பாடுபட்டாங்களோ, தமிழ் இனத்துக்காக யார் பெருமை சேர்த்தாங்களோ, தமிழ் இனத்துக்காக யார் வந்து முன்னின்று போராடினார்களோ, அவங்களுடைய எல்லோருடைய வரலாற்றையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக பள்ளி பாட புத்தகங்களை சேர்ப்போம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஏன் வரலாறு முக்கியம் அப்படின்னா, வரலாறு தெரிஞ்சால்தான் நம்ம எப்படி வாழ்ந்தோம், எப்படி வீழ்ந்தோம், யாரால் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்றது தெரியும். ஸோ வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.